மீன்களில் எத்தனையோ விதமான மீன்கள் இருக்குது. நீங்கள் வந்து பல வகையான மீன் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் இந்த மத்தி மீன் மட்டும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும், விலையும் குறைவாக இருக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு வந்து மத்தி மீன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி மத்தி மீனை நல்லா பழுங்கி மாதிரி கழுவி எடுத்துருங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து மத்தி மீனுக்கு வந்து மசாலா சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட ஒரு டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து காரமான மிளகாய்த்தூள். அடுத்ததாக இதில் வந்து மசாலா வந்து பார்த்திங்கன்னா மீன் மசாலா, அதாவது வறுவலுக்குன்னே மீன் மசாலா இருக்குது, அதுலேருந்து ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுட்டு, அடுத்ததாக இது கூட பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ஒரு கொத்து அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய மீன் வறுவல் வந்து மசாலாவெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல டிஃப்ரெண்ட்டான மசாலாவெல்லாம் சேர்த்து மீன் வறுவல் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா மத்தி மீனுக்கு வேறு எந்த மசாலாவுமே சேர்க்காதீங்க. இந்த மாதிரி சிம்பிளாக வெறும் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மீன் மசாலா இது மட்டும் சேர்த்து நம்ம வந்து வறுத்தோம்னா மத்தி மீன் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருவாடு மாதிரி நல்ல மொறுமொறுப்பாக வறுக்கணும். அப்போ தான் அதில் இருக்க முள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கடிச்சு மெண்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். பக்குவத்துக்கு தோசைக்கல்லில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு நல்லா குலுக்கி குலுக்கி நல்லா பிசறி விட்டுருங்க. இது போல் நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் இதை வந்து நல்ல சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். மத்தி மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து போட்டுருங்க. எப்போவுமே நீங்கள் வந்து தோசைக்கல்லில் பொறிக்கும்போது வறுக்கும்போதெல்லாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடான எண்ணெயில் போட்டிங்கன்னா தோசைக்கல்லில் வந்து ஒட்டாமல் நமக்கு வந்து நல்லா ஏடேடாக எடுத்துக்கிட்டு வந்துடும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சைடு நல்லா வேகட்டும். ஹையிலையும் சிம்லையும் மாற்றி மாற்றி வச்சு இதை வந்து வறுத்தெடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு வந்து திருப்பி விடுங்க. ஒரு சைடு நல்ல மொறுமொறுப்பாக வெந்ததுக்கப்புறம் தான் அடுத்த சைடு வந்து திருப்பி விடணும். இது போல் நல்லா கிண்டி கிண்டி விட்டு நல்லா ரெண்டு சைடுமே நல்லா பொன்னிறமாக நல்லா வெந்ததுக்கப்புறம், நல்ல மொறுமொறுப்பாக வெந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான அருமையான மத்தி மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர் கூட ஈஸியாக செய்யலாம், பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு வறுவலுங்க இது. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அது மட்டுமே போதும். எக்ஸ்ட்ரா வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து மீன் மசாலா பவுடர் வந்து சேர்த்துருக்கோம். சிம்பிளான மீன் வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.